இளந்தமிழ சொல்லுங்க சொல்லுங்க இப்போ என்ன பேசுனாங்க நீங்கள் என்ன சொல்லக்கூடிய இப்போ இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது அம்மா இப்படி சொல்கிறாங்க ராமநாதன் பழைய கதைக்கு போகிறார் நாற்பத்தஞ்சு வருஷம் உள்ள கதை ஆமாம் முதலமைச்சர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க காலையில் எந்திரிச்சாலே என்ன பிரச்சனை இருக்குமோன்னாரு இன்னைக்கு இன்றைக்கோ நேற்று 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 முன்தினம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது அமைச்சர் காந்தி வந்து என்ன முதலமைச்சர் சிரிக்கவே மாட்டேங்கிறாருங்கிறார் என்னால் சிரிக்க முடியல என்ற அளவுக்கு சொன்னால் உண்மையில் இது மு க ஸ்டாலினுடைய தூக்கம் கிடவில்லை மு க ஸ்டாலினுடைய சிரிப்பு பறிபோகவில்லை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய தூக்கமும் போச்சு சிரிப்பும் போச்சு இப்போ வந்து அவ்மரியாதைக்குரிய சகோதரி நாச்சியால் சுகந்தி அவர்கள் டாஸ்மாக் பற்றி எப்படி பேசினாங்கன்னா ஒரு ஒரு மகளிரா இந்த சாராய மற்றும் டாஸ்மாக் வியாபாரம் அதில் நடக்கிற முறைகேடுகள் எந்த அளவுக்கு குடும்பங்களை சீரழிக்கிறதுன்னு பார்த்துட்டு கடையுடைய எண்ணிக்கையை குறைக்கிறோம்னு சொன்னதுக்கு பதிலாக இன்றைக்கு கள்ளத்தனமாக இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் இயங்கக்கூடிய பார்கள் இயங்கக்கூடிய அது அனுமதி இல்லாத பார்கள் இயங்கக்கூடிய நிறமையில் நேற்று இன்று நாளை நீங்கள் சொன்னீங்க ஆனால் திமுக மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மிக அவலமான ஆட்சியில் நேற்று இருந்தது இன்று இருக்கிறது நாளை என்கிறது திமுகவுக்கு இனி கிடையாதுங்கிறதான் இன்றைக்கி இவர்களுடைய நடவடிக்கை காட்டு எதை வச்சு சொல்கிறேன்னா இன்றைக்கி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஐயா ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி மூணு அஞ்சா ஐநூற்றி மூ சரி கொடுத்துட்டு எதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் குறைந்தபட்சம் தொடக்கத்தில் நம்ம சொல்ல வேண்டியது வந்து கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தர்றோம்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகளிரை வலுப்படுத்தினா தான் ஒரு நாட்டினுடைய குடும்ப பொருளாதாரம் வலிமை பெறும் நாடு பொருளாதாரத்தில் வலிமை பெறும் என்கின்ற ஒரு ஒரு அது ஒரு மிக ஆழமான ஒரு பொருளாதார நுணுக்கம் அது மகளிருக்கு விலையில்லாத ஆடு மாடு கறவை பசுக்கள் கொடுத்தது ஒரு பக்கம் மகளிர் வீட்டில் இரு நேற்று கூட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க மகளிர் இருபத்தி நாலு மணி நேரமும் சம்பளம் இல்லாமல் வீட்டுக்கு உழைக்கக்கூடியவர்கள் கணவனுடைய சொத்துல மகளிர் உரிமை கோருவதற்கு அவருடைய சம்பாத்தியத்தை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கால மாற்றம் ஏற்படும் போது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சி தலைவி அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் கன்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த தலைமை எப்படி நம்மளுடைய வேதனையெல்லாம் புரட்சி தலைவி அவர்களுடைய ஆளுமையை இப்போ மு க ஸ்டாலினுடைய அந்த ஆளுமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு அவலத்தில் நாம் இருக்கின்றது தான் வேதனை அம்மாவர்கள் விலையில்லாத மி மிக்ஸி கிரைண்டர் மின் வச்சுட்டு கொடுத்தாங்கன்னா மகளிருடைய கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த ஆற்றல் வந்து வேறு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த முடியுங்கிறது தான் அதில் பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றலாம் என்பது இந்த நாட்டில் வந்து எவ்வளவோ மாறுதல்கள் முற்போக்கான விஷயங்கள் நடந்தாலும் ஒரு திருமணம் என்று வருகின்ற பொழுது மகளிர் சந்திக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து தான் அவர்களுடைய திருமண உதவித்தொகையை தாண்டி தாலிக்கு தங்கம்ங்கிற அது ஒரு சென்டிமெண்டலான ஒரு எமோஷ்னலாக உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் மாற்றிக்குவோம் பெண்களுக்கு கல்வி தேவை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்ததை போல் மகளிருக்கு இவர்கள் எதுவும் செய்தது கிடையாது இவர்கள் செய்ததெல்லாம் பட்டியலிட்டோம்னா நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது கெட்டது செய்வதற்கு யோசிக்கவில்லைனா அந்தப்பட்டியில் நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அம்மாவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் எட்டாவது பத்தாவது படித்தவர்களுக்கு ஒரு தொகை மேல் படிப்பு படிக்கிறவர்களுக்கு ஒரு தொகை கிராமப்புறங்களில் மகளிர் வந்து நீண்ட தூரம் பயணத்துக்கு போகும் பயணம் நான் பயணித்து போய் நடந்து போய் க கல்வி சாலைகளுக்கு போக முடியாதுன்னு சொல்லி முதல்ல தொடங்குனது மகளிருக்கான அது ம மிதிவண்டியாக தான் கொடுத்தாங்க இந்த மாதிரியான புரட்சிகரமான சிந்தனைகள் திமுக ஆட்சியில் ஏதாவது உண்டா மடிக்கணினி மடிக்கணினியாக இருக்கட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு இரண்டு சக்கர வாங்கின வருவதற்கு மானியம்னு சொன்னாங்க இதில் என்ன உங்களுக்கு திமுகவுக்கு இதை இது செய்வதற்கு உங்களுக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிற மகளிருக்கு தேவையான விஷயத்தை இன்றைக்கி தமிழ்நாடு தன்னுடைய குடும்பம்னு மு க ஸ்டாலின் சொல்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை வளப்படுத்தி கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய குடும்ப அந்த குடும்ப தலைவிகளின் அவங்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு

அதெல்லாம் பஸ்ல ஏறி போறீங்களா ஓசி பஸ் ஓசி பஸ் என்னமோ பொன்புடி அவங்க அப்பாவுடைய மனு கொடுக்க வந்த மகளிர தலையில் மனுவால் அடிக்க உங்களுக்கு ஆயிரம் உறவா இருக்கலாம் நெருங்க நெருங்கமான நட்பா இருக்கலாம் ஆனா பொது வெளியில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கண்ணியம் தெரியாத ஒரு காட்டுமிராண்டி தனசஞ்சம் இதெல்லாம் நடக்குது இல்ல இப்போ ஒரு சின்ன கேள்வி தமிழர் இப்போ உனக்கு ஆயிரம் வரும் உங்க அம்மாக்கும் ஆயிரம் வரும்

நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக அவரை கொண்டாந்த அமைச்சர் பதவியில் உட்கார வச்சுட்டு துணை முதல்வராக்கிறதுக்கு கனவு கண்டுக்கிட்டு அவர் மாமன்னன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ரெவ்யூ கொடுத்துக்கிட்டு ஒரு அமைச்சர் நடந்து கொள்கின்ற நடவடிக்கையாக ஒரு அமைச்சர்ன ஒரு கண்ணியம் வேண்டாமா மக்கள் அரசியல்வாதிகள் எப்படி மதிப்பாங்க அவன் மச்சான்னு சொல்கிறாரு இனி நடிக்க மாட்டார் யார் நம்ம நான் அந்த அந்த நபரை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நான் தயாராக இல்லை அவர் பேர் என்ன எனக்கு தெரியாது மு ம உதயநிதி மச்சான்வனாக வைத்துக்கொள்வேன் அடுத்து இன்னொரு அவல் என்ன தெரியுமா உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவர் யார் தெரியுமா இந்த தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் இந்த அவலத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா இதில் ஏதாவது இவங்க மக்கள் மீது ஏதாவது ஒரு ஒரு மதிப்பு வச்சுருக்குறாங்களா அச்சம் இருக்கா நான் கடந்த விவாதத்தில் கூட நான் சொன்னேன் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்து உட்கார்ந்த உடனே இது ஆயுள் பரியந்தம் நமக்கு இந்த பதவி சாசுவதும் தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டு விட்டது என்று வகை தொகை இல்லாமல் கொள்ளையடித்து பணத்தை சேர்க்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இனி ஒரு வாய்ப்பு நமக்கு ஆளுவதற்கு கிடைக்காது தமிழ்நாட்டில் திமுக செய்து கொண்டு இந்த கொள்ளையை தொடர்கிறார்கள் இது மிக விரைவில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பு